உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தவறாக கருத்துரைத்து புண்படுத்தாதீர். சீனாவிலிருந்து மலேசியாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குறித்து தவறான கருத்துக்களை இணைய ஊடகங்களில் பரப்பி அவர்களை புண்படுத்த வேண்டாம் என சுற்றுலா அமைச்சர் தியோங் கிம் சிங் மலேசியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் அவர் சீன மொழியில் மேற்கண்ட வேண்டுகோளை வெளியிட்டுள்ளார். உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்ளும் முன்னர் சுற்றுப்பயணிகளை அச்சுறுத்தும் வண்ணம் கருத்துக்களை வெளியிட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அவர்கள் மலேசியாவுக்கு வர அச்சப்படுவர் என அவர் தெரிவித்தார். உருமாற்றம் அடைந்துள்ள கோவிட் ஒமிக்ரான் என்று மாறி தற்போது BA.5 என்ற பெயரில் நாள் ஒன்றுக்கு 100,000 பேர் வரையில் சீனாவில் மரணமடைவதற்கு காரணமாக உள்ளதென செய்தி பரவி வருகிறது. உலகின் பல நாடுகள் சீன பயணிகளுக்கு தற்காலிக தடையை அறிவித்துள்ளன. மலேசியா மட்டும் சுற்றுலாத்துறை வருமானம் காரணமாக இன்னமும் அவர்களுக்கு தடை விதிக்காமல் உள்ளது. உண்மை என்று உறுதியாகும் வரை எந்த தகவலையும் பரப்பாதீர்கள். உண்மை என்று உறுதியாகும் வரையில் எந்த தகவலையும் பரப்ப வேண்டாம் என தொலைத்தொடர்பு மற்றும் எண்ணியல் மேம்பாட்டு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் மலேசியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் ஜனவரி மாதம் முதல் தேதி 7 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தவறான தகவல் டிக்டாக் செயலி மூலமாக பரப்பப்பட்டு வருகிறது. சலாடினி திவி என்ற பொறுப்பற்ற நபரால் உருவாக்கி வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவலை அதன் உண்மைத்தன்மை ஆராயாமல் பொதுமக்கள் எடுத்து வாட்ஸ்அப்பிலும் பரவ விடுகிறார்கள். அன்வார் இப்ராஹிம் தனது 7 கடமைகளை முடித்திருப்பதாக அந்த காணொளியில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. RON 95 பெட்ரோல் லிட்டர் 1 ரிங்கிட் 50 சென்டாக குறைக்கப்பட்டுள்ளது. ப்ரோடுவா மைவி கார் 25,000 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒரு தட்டு சி கிரேட் தரத்திலான முட்டைகள் 10 ரிங்கிட் 90 சென்டாக குறைக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எண்ணெய் 23 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டோல் கட்டணம் 50 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. PTPTN உயர்கல்வி கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுஷ்மா தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் என வெளியிடப்பட்டுள்ள 7 தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவை என அவர் தெரிவித்தார். திரிமகாசே பாப்பா அன்வார் என்ற தலைப்பிட்டு வெளியிடப்பட்ட காணொளி வெகு வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் சொல்லப்படும் தகவல்கள் உண்மையற்றவை என்பதால் அதனை பிறரிடம் பகிர வேண்டாம் என ஃபாமி ஃபாட்சில் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார். மாணவிகளை அறைந்தவர் இடைநீக்கம். ஒழுங்காக விளையாடவில்லை என்பதற்காக 2 மாணவிகளை அறைந்த பயிற்சியாளர் மலேசிய கைப்பந்து சங்கத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பான விசாரணை முடியும் வரையில் அவர் இடைநீக்கம் செய்யப்படுவதாக மலேசிய கைப்பந்து சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மாணவர்கள் மீது பயிற்சியாளர்கள் தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னதாக விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ அறிவித்திருந்தார். மலாக்கா மாநிலத்தில் உள்ள பள்ளி ஒன்றின் விளையாட்டு பயிற்சியாளர் 2 மாணவிகளை அறையும் காட்சி காணொளியாக வெளியாகி வைரலானது. இச்சம்பவம் குறித்து கருத்துரைத்த ஹனாயோ இதுபோன்ற காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஜொகூர் மாநிலத்தினுடனான கைப்பந்து ஆட்டத்தில் சிறப்பாக ஆடவில்லை என்பதற்காக இடைவேளை நேரத்தின்போது பயிற்சியாளர் மாணவிகளை அறிந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விளக்கம் பெற்று தருமாறு கல்வி அமைச்சரை கேட்டுக்கொண்டுள்ளேன். கல்வி அமைச்சின் அறிக்கை வந்ததும் மேல் நடவடிக்கை என்ன என்பது குறித்து முடிவு செய்வோம் என ஹனாயோ தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் செய்துள்ளார். இதனிடையே சம்பந்தப்பட்ட பயிற்சியாளரை இடைநீக்கம் செய்திருப்பதாக மலேசிய கைப்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. அடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பு காட்டி 10 கிலோமீட்டர் ஓட்டம். மனித வர்க்கத்தின் வேலை சார்ந்த கொத்தடிமைத்தனத்தை எதிர்க்கும் வகையில் 71 வயது வழக்கறிஞரும் அனைத்துலக கொத்தடிமைத்தன எதிர்ப்பு கழகத்தின் உறுப்பினருமான PS ரஞ்சன் 10 கிலோமீட்டர் ஓடி நிதி சேர்க்க உள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது 24 வயது மகன் பிரசாத்துடன் டாமன்சராவில் உள்ள தனது வீட்டிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு புக்கிட் பெர்சத்குத்துவான் வரை அவர்கள் ஓடவுள்ளனர். இந்த ஓட்டத்துக்கு பிறகு கிளாப் சிலங்கூர் சதுக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து PS ரஞ்சன் செய்தியாளர்களை சந்திப்பார். அப்போது
15,000 வெள்ளி முதல் 20,000 வெள்ளி வரையில் பொதுமக்களிடமிருந்து அவர் நிதியை சேகரிப்பார். இந்த நிதியை தான் அங்கம் வகிக்கும் அனைத்துலக கொத்தடிமை எதிர்ப்பு கழகத்திடம் அவர் வழங்குவார். இக்கழகம் லண்டனை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. 1839 ஆண்டு நிறுவப்பட்ட மிக பழமையான இச்சங்கம் கொத்தடிமைத்தனத்தை எதிர்த்து வருகிறது. வேலையிடங்கள், வீட்டு வேலை பணியாட்கள், கொத்தடிமைத்தனத்தில் ஈடுபடுத்தப்படும் பெண்கள் ஆகியோரை காப்பாற்றும் வகையில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த ஓட்டம் நடத்தப்படுவதாக அவர் FMT-யிடம் தெரிவித்தார். QR குறியீடு பற்றிய கவலை வேண்டாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பத்தாலங்கியா சுற்றுவட்டார மக்கள் QR குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை கேட்டு மூத்த குடிமக்கள் குழப்பமடைய தேவையில்லை என பத்தாலங்கியா மாவட்ட மன்ற கவுன்சிலர் கவின் தயாளன் கேட்டுக்கொண்டு உள்ளார். QR குறியீட்டை பயன்படுத்தி பேருந்துகளில் ஏற வேண்டும் என்பது மூத்த குடிமக்களுக்கான உத்தரவு அல்ல. மூத்த குடிமக்கள் வழக்கம் போல இலவசமாகவே பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தி கொள்ளலாம். QR குறியீடு பற்றி தெரியாத மூத்த குடிமக்கள் நேரடியாக ஓட்டுநரிடம் உதவி கேட்கலாம் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் விநியோகிப்பாளர்கள் மூவர் கைது. கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள பொழுதுபோக்கு விடுதி ஒன்றை முற்றுகையிட்ட புக்கிட் அமான் போதைப்பொருள் தொடைத்தொழிப்பு போலீசார் 9 பேரை கைது செய்தனர். அவர்களில் மூவர் மிக முக்கியமான போதைப்பொருள் விநியோகிப்பாளர்களாக விளங்கியவர்கள் என புக்கிட் அமான் போதைப்பொருள் தொடைத்தொழிப்பு பிரிவு தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மொத்தம் 155 பேரிடம் போதைப்பொருள் பயன்பாடு மீதான சோதனை நடத்தப்பட்டது. அவர்களுள் 9 பேர் போதைப்பொருளை பயன்படுத்தி இருந்ததால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் மூவர் போலீசாரால் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த போதைப்பொருள் விநியோகிப்பாளர்கள் ஆவர். இக்கைது சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட விடுதியிலிருந்து 44.7 கிராம் எடை கொண்ட MDMA வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. 1.22 கிராம் எடை கொண்ட கெத்தாமின், 500 எரிமின், 5 ரக போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போதைப்பொருள் தொடைத்தொழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இறந்தவர்களின் உடைமைகளை பிறர் பயன்படுத்தினார்களா? கந்திங் பத்தாங்காலி நிலச்சரிவில் இறந்தவர்களின் டச் அண்ட் கோ கார்டுகளை இரண்டாம் தரப்பினர் பயன்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் முகநூல் பக்கம் வாயிலாக இக்குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளனர் என நம்பப்படுகிறது. குற்றச்சாட்டில் உண்மை உள்ளதா என்பது குறித்து போலீஸ் விசாரணை நடத்தும் என உலுசுலங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சூஃபியான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இணைய ஊடகங்களில் புகார்களை பதிவு செய்வதை விடுத்து மாவட்ட போலீஸ் தலைமையகத்துக்கு வந்து புகார் அளிக்குமாறு பாதிக்கப்பட்டவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். குற்றச்சாட்டு மீதான உண்மை என்ன என்பது குறித்து நாங்கள் விசாரணையை நடத்துவோம். அது உண்மையாக இருப்பின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நிந்தனை சட்டம் பிரிவு 379 கீழ் திருட்டு குற்றத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற சம்பவங்களில் பாதிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் சுலங்கூர் போலீஸை 03-6064-1223 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என அவர் கேட்டுக்கொண்டார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.